டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைன் போர் கடைசி தகவல்கள் என்ன? உக்ரைன் பாரிய எதிர் தாக்குதலை ஆரம்பித்து இருப்பதாக பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்திய நேட்டோவினுடைய செயலர் ஜென்ஸ் ஸ்டோல்டன் பியா தெரிவித்திருக்கின்றார். வியாழன் வெள்ளி ஆகிய இரண்டு தினங்களும் நேட்டோ நாடுகளினுடைய படைத்துறை அமைச்சர்களினுடைய மாநாடு நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டின் முன்னோட்ட நிகழ்வாக புதன்கிழமை அன்று ஊடகவியலாளரிடையே பேசிய நேட்டோ செயலர், உக்ரைன் பாரிய எதிர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை உறுதி செய்திருக்கின்றார். போரின் திருப்பம் பற்றியும் பெரும் முன்னேற்ற பற்றியும் இப்பொழுது உடனடியாக கூறிவிட முடியாது என்ற அவர், ஆனால் உக்ரைன் முன்னேறிக்கொண்டே இருக்கின்றது, அந்த முன்னேற்றம் படிப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். விரைவான ஒரு முன்னேற்றம் என்று கூற முடியாமல் இருப்பதற்கான காரணம், பெருந்தொகையான கண்ணிவெடிகளை முன்னேறுகின்ற இடம் எல்லாம் முன்னரங்க பகுதியிலே ரஷ்ய படைகள் புதைத்து வைத்திருக்கின்றன. இதனால் இந்த கண்ணிவெடிகளை தாண்டி எதிரணியினருடைய தாக்குதலை தாண்டி பெரும் உயிரிழப்புகளை கொடுத்து தொடர்ந்து முன்னர் வேண்டி இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. உக்ரைன் இவ்வளவு இழப்புகளையும் கடுமையான ஒரு சூழலையும் எதிர்கொண்டு சூறாவளிக்குள் நடப்பது போல நடந்து இந்த வெற்றியில் அங்குலம் அங்குலமாக முன்னேறி கொண்டு செல்வது பாராட்டப்பட வேண்டிய விடயம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த விவகாரத்திலே உக்ரைன் தன்னுடைய பிராந்தியத்திலிருந்து ரஷ்யாவை வெளியே அகற்றுகின்ற கனவுகளை நிறைவேற்றும் என்று தான் எதிர்பார்ப்பதாக கூறிய அவர், மாறாக ரஷ்யாவை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலில் பின்னதாக ரஷ்யா புரிந்து கொள்ள வேண்டிய நிலை என்னவென்றால், உடனடியாக பேச்சுக்களை நடத்தி அமைதி வழியில் இதை தீர்ப்பதற்கான வழி திறந்துவிட்டது என்பதை இந்த இடத்தில் ரஷ்யா புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த போரில் உக்ரைன் அடையும் முன்னேற்றமானது ஒரு நீதியான முடிவு உக்ரைனுக்கு கிடைப்பதற்கான வழியை திறக்கும் என்று தான் நம்புவதாக கூறிய அவர், இம்முறை நடைபெறுகின்ற நேட்டோவினுடைய படைத்துறை அமைச்சர்களினுடைய மாநாட்டில் உக்ரைனினுடைய படைத்துறை அமைச்சரும் கலந்து கொள்வதாக கூறியிருக்கின்றார். இதற்கு காரணம், உக்ரைனில் இப்பொழுது நடைபெறுகின்ற போர் கவச வாகனங்கள், எரிகணைகள், வெடிகுண்டுகள், வெடிமருந்து போன்ற பல்வேறு ஆயுதங்களின் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. அவற்றை உடனடியாக அனுப்ப வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இது குறித்த விவகாரங்கள் பேசப்பட இருப்பதும் உக்ரைனினுடைய இப்போதைய போர்க்கள நிலவரமும் இந்த போர்க்கள நிலவரமானது இதுவரை ரஷ்யா என்னென்ன வியூகங்களை அமைத்து உக்ரைனை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றது, மேற்கு நாடுகள் வகுத்த வியூகமும் ரஷ்ய பகுத்த வியூகமும் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, வெற்றியை தரக்கூடிய நிலையில் இருக்கின்றதா இல்லை, அதை மேலும் திசை திருப்புவதற்கு புதிய உத்திகளை கடைபிடிக்க வேண்டுமா என்பது குறித்து இவர்கள் பேசப்போகின்றார்கள் என்பதை இந்த அவசரமான சந்திப்பில் இருந்து எளிமையாக புரிந்து கொள்ள முடிகின்றது. நேற்று ரஷ்ய அதிபர் வழங்கிய பேட்டியில் தமது படைகளுக்கு ஏற்பட்ட இழப்பை விட உக்ரைனிய படைகளுக்கு ஏற்பட்ட உயிரிழப்பு 10 மடங்கு அதிகம் என்று கூறியிருந்தார். அதை உறுதி செய்வது போல நேட்டோ செயலரும் உக்ரைனியர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற உயிரிழப்பு அதிகம் என்பதை மறுக்கவில்லை. மேலும் இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த சந்திப்பின் பின்னதாக மேலதிக ஆயுதங்களை வழங்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் உக்ரைனினுடைய உயிரிழப்புகளை குறைக்க வேண்டுமாக இருந்தால் அதிநவீன ஆயுதங்கள் இறக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை மதிப்பீடு செய்கின்ற நாளாக இன்றும் நாளையும் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மெட் ஃபிரெடரிக்சன் நேட்டோவினுடைய அடுத்த செயலராக வருவதற்காக அவருடைய பெயரும் இணைக்கப்பட்டிருக்கின்றது என்று அமெரிக்காவினுடைய பொலிட்டிகோஸ் எழுதிய செய்தியின் பின்னர், இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எழுதிய செய்தியிலே, மெட்ட ஃபிரெடரிக்சன் நேட்டோ செயலராக வருவதை போலந்து நாடு முற்றாக மறுக்கின்றது என்று எழுதியிருக்கின்றது. இவ்வாறு போலந்து மறுப்பதற்கான காரணம், டென்மார்க் மொத்த தேசிய உற்பத்தியில் 2% நேட்டோவிற்கு வழங்குகின்ற நாடாக இன்னமும் வரவில்லை. போலந்து 4% வழங்குகின்ற நாடாக இப்பொழுது வேகமாக முன்னேறியிருக்கின்றது. மேலும் முன்னர் நேட்டோ செயலராக டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டரும் அதன் பின்னர் நோர்வேயினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டரும் இப்பொழுது மறுபடியும் டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டரும் நேட்டோ செயலராக வருவதாக இருந்தால் மற்ற நாடுகள் என்ன செய்கின்றன என்பது அவர்களுடைய கேள்வியாகும். அவர்களை பொறுத்தவரையில் எஸ்ட்லேண்ட் நாட்டினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் காயா கலாசை நியமிக்க வேண்டும் என்று போலந்து விரும்புவதாக கூறப்படுகின்றது. உக்ரைன் போருக்கு பணத்தை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்ற டென்மார்க்கிற்கு போலந்து நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற எதிர்ப்பு ஆச்சரியம் தரும் ஒன்றாக இருக்கின்றது. அதேவேளை தெற்கு ஐரோப்பிய நாடுகள் கூட ஆப்பிரிக்காவிலிருந்து பெருந்தொகையான அகதிகள் வரக்கூடிய அபாயம் சூழ்கொண்ட மேகமாக வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இப்பொழுது தெற்கு ஐரோப்பாவில் இருக்கின்ற ஒருவரே நேட்டோ செயலராக வருவதன் மூலம்தான் இந்த அகதிகள் பிரவாகத்தை கட்டுப்படுத்தலாம் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். இதனால் இந்த விவகாரம் சூடேறி இப்பொழுது நேட்டோவினுடைய செயலர் பதவிக்கு ஏன் நாம் வர
வரக்கூடாது என்கின்ற எண்ணம் 31 நேட்டோ நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. இதுதான் நேட்டோ அமைப்பின் சிறப்பாக இருக்கின்றது. இந்த சிறப்புக்குரியவர் ரஷ்ய அதிபர் என்றே கூற வேண்டும். உக்ரைன் மீது அவர் நடத்திய போரின் பின்னர் நேட்டோ ஒரு முக்கியமான சக்தியாக மாறிவிட்டது. இப்போது நேட்டோவினுடைய செயலராக ஒருவர் இருப்பதானது ஏறத்தாழ அமெரிக்க அதிபரை போன்ற ஒரு புகழ்மிக்க பதவியாக மாறிவிட்டு இருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.